Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டான புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிக்கங்க. அதுல 2ல இருந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் oil வந்து ஆட் பண்ணிக்கலாம். Oil heat and the caparma, either a wood tablespoon alavi, kadaga at paniclam, kadaganella, purunja the caparma, either a tevi and alavi, carve play at paniconga, other caparma, rend medium size perivangaita in the marchina than the cut panicerca, other one the codeva and the at paniclam. At paniti, first nominala on the number kalan the viticlam, other caparma, nala pachamalagai, number renda kiri of cerca, idim the codeva at paniti, nala on the vadaki viticlam, nala on the vengai on the vasanganum. ஒரு 90% அளவு வெங்காயம் மசங்கனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காயை வந்துட்டு இதில ஆட் பண்ணிரலாம். நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கூடவே ஆட் பண்ணிட்டு மூடி போடாம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இதுப்போ இதில நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிரலாம். மூடி போட்டோம்னா அதுல இருக்க தண்ணி வந்து உள்ள விழுந்து நமக்கு பொரியல் வந்து உதிரியா வராது. சோ அதனால மூடி போடாம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில 2 டேபிள்ஸ்பூன் அளவு வேக வச்ச கடலை பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் பண்ணும்போது நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு திருவண்ண தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இத ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 6 நிமிஷம் வரை நல்லா வந்து mix பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து வேகணும் வந்து தேவை கிடையாது தேங்காய். அவ்வளவுதாங்க நம்மளுடைய சூப்பரான புடலங்காய் கூட்டு வந்து தயாரிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம உங்க friends க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.